எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க இல்லையா இவங்க யாருன்றதை கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, இப்போது கொரோனா காலம் என்பதால் மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் எல்லா நோயாளிகளுமே கஷ்டப்பட்டுட்டு தான் வராங்க. இதை போக்கணும் வகையில் ஒரு வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் அமைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச்சர். இது வந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு 5 ஸ்ட்ரெச்சரை கொடுத்துருக்காங்க, தயாரித்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக. இவங்க வடிவமைச்சு தயாரித்ததில் எவ்வளோ நேரமானாலும் ஆக்சிஜன் தடையின்றி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய தயாரிப்பு விலை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹55,000. இதை செய்யறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாளில் செஞ்சு காட்டியிருக்காங்க. மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் வசதியுடன் கூடிய 5 ஸ்ட்ரெச்சர்களை உருவாக்கி அரசு மருத்துவமனைக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. கொரோனா நோய் தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி சுவாச சிக்கலுடன் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் எல்லாருக்குமே படுகைகள் கிடைக்கிறது கிடையாது. அப்படியே படுகைகள் கிடைக்கும் வரை அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைப்பதற்கு ஏதுவாக ஏற்கனவே ஒரு சில வழிமுறைகளை எல்லா மருத்துவமனைகளும் பின்பற்றி இருந்தாலும் ராஜாஜி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா பேருந்துகளையே ஒரு மருத்துவமனைக்கு அர்ப்பணித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பேருந்துகளில் உள்ள நோயாளிகளை கூடிய விரைவில் படுகைகளுக்கு இடமாற்றம் செய்ய வேணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்குது. இந்த நடைமுறையை விடவும் கூடுதல் வசதியை சாத்தியப்படுத்தும் வகையிலான ஸ்ட்ரெச்சர்களை மதுரை அருகே உள்ள பாண்டியன் சரஸ்வதி யாதவ் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கி சாதனையும் படைச்சிருக்காங்க. இவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் சேர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா இவங்களுடைய ப்ரொஃபஸர் பொன்வேல் அப்படின்றவர் தான். அந்த முன்னாடி பார்த்ததுல இந்த வீடியோவில் அந்த வீடியோவில் இருந்தவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா மோகன், வெற்றி மணிகண்டன், தனப்பிரகாஷ் போஸ் இந்த 4 பேர் சேர்ந்து தான் இந்த ஸ்டாஃபோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரெச்சர்களை உருவாக்கி சாதனை பண்ணி அதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த வகையான ஸ்ட்ரெச்சர்களில் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தும் பெரிய வகை ஆக்சிஜன் சிலிண்டர்களை படுக்கைக்கு கீழே வைத்துக்கொள்ளும் வகையில் வடிவமைச்சிருக்காங்க. இதன் மூலம் நோயாளிகளுக்கு தடையின்றி ஆக்சிஜன் வழங்க முடியும் அப்படின்னு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃபுகளும் சொல்லியிருக்காங்க. இவங்க தயாரித்த அந்த 5 ஸ்ட்ரெச்சர் மட்டும் இல்லாமல் 50,000 மதிப்பிலான PPE கிட், மாஸ்க், அதுக்கப்புறம் கையுறைகள் எல்லாத்தையுமே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இதை யார் மூலயமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆட்சியர் அனிஷேகரிடம் அந்த கல்லூரி நிர்வாக மேலாளர் வரதராஜனும் முதல்வர் ராஜா ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த பொருட்களை எல்லாம் ஒப்படைச்சாங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதி வந்துட்டாங்க. இந்த வீடியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் சாதனை புரிஞ்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர்களும் கூடிய ஸ்ட்ரெச்சரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தாலும் அது எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.